ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஈவினிங். அண்ட் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, வலசரவாக்கம் ஏரியாவில் இருக்கேன், மேட்டுக்குப்பம் டு பி எக்ஸாக்ட். இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம தளபதியோட கார் வந்து இங்கே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். ஸோ எப்படியும் இந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம், அப்படி நம்ம தளபதி காரையும் பார்த்துட்டு போயிட்டோம்னு வைங்களேன், வேற லெவலில் இருக்கும். அண்ட் என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கும் காரை காட்டின மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தீங்களா, பேபி பலினோட தான் நான் வந்து இங்கே சுற்றிட்டு இருக்கேன் வலசரவாக்கம் ஏரியாவில். தளபதியோட காரை நம்மளால் ரிவ்யூ பண்ண முடியலனாலும், தளபதி நடித்த படத்துல இருந்து ஒரு காரை வந்து ரிவ்யூ பண்றது வந்து ஒரு நல்ல விஷயம். முதல்ல போய் பாக்குறேன், நம்மள உள்ள விட்டாங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து எடுக்க போறோம். லெட்ஸ் கோ. ஓகே, ஏரியாவுக்கு வந்தாச்சு அண்ட் நமக்கு பெர்மிஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ கார் வந்து இங்கே இருக்குல்ல, இவ்வளோ பெரிய கேட், இந்த கேட்டுக்குள்ளே தான் நிற்கிது. ஸோ ஃபர்ஸ்ட்டு காரை போய் பார்க்கலாம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் காரை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் உள்ளே யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் என்ன வரப்போகுது அடுத்து அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் நம்ம தளபதியோட காரை பார்க்கறதுக்காக. மாஸ்டர் கார், லெட்ஸ் கோ இன்சைட். உள்ள வந்தாச்சு. வா, எவ்வளோ கார் இருக்குப்பா இங்கே. இங்கே பாருங்க எவ்வளோ கார் உள்ள. ஷெட் ஆக்சுவலாக இது, இந்த ஷெட்டில் வந்து விட்டுருக்காங்க. மூவிஸ்க்கு இந்த கார்லாம் கொடுக்குறனால எல்லாமே இங்கேயே ஷெட்டுக்குள்ளேயே ரெடி பண்ணிடுவாங்க. இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம், நிறைய விண்டேஜ் கார்ஸ் இருக்குது உள்ளே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்க, காரை பார்த்துட்டேன். மாஸ்டர் கார் என்னோட லெஃப்ட் சைட்லயே தான் இருக்கு. நம்ம தளபதி யூஸ் பண்ண காரு, காண்டெஸ்டா 1984 மாடல். 1984ல இருந்து 2002 வரைக்கும் இந்த கார் வந்து இருந்திருக்கு. இது வந்து ஒரு மாடர்ன் லக்ஸரி ஆஃப்டர் அம்பாஸ்டர் கார். அதான் மேட்டர், உங்களுக்கு அம்பாஸ்டர் காரும் நான் காட்டுறேன். இங்க பாருங்க, எப்படி இருக்கு, ஹவ் இஸ் இட். காரை உள்ள பார்த்தோடனே எனக்கு பயங்கர பயங்கர சர்ப்ரைஸ். காரை வந்து இன்ச் இன்ச்சா நம்ம வந்து வீடியோ பண்ண போறோம். இதை பத்தின நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்க போறோம். நான் கால் பண்ணப்போ ஒரு பிரதர் பிக் பண்ணி, ப்ரோ நீங்க ஷெட்டுக்கு போயிருங்க, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்னாரு. அவருக்காக தான் வெயிட்டிங். அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மாஸ்டர் காரா இருக்கட்டும், இல்லைன்னா அது கூட நிறைய கார்லாம் இருக்கு, அந்த கார் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். காண்டெஸ்டா கார் வந்து ஆக்சுவலா இந்த மாதிரி கிடையாது, இது வந்து மூவிக்காக ரெடி பண்ணிருக்காங்க. பட் ஒரிஜினலா கார் எப்படி இருக்கும் அப்படின்னா, கார் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க பாருங்க, காரோட டாப் வந்து இப்படிதான் இருக்கும். டாப்பை வந்து மாஸ்டர் கார்ல வந்து மாடிஃபை பண்ணி நீங்க பாருங்க நம்மளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் வண்டி. நம்ம போலீஸ் ஜீப்பை பற்றி சொல்லுங்க, என்னென்ன மூவிஸ்லாம் போயிருக்கு, என்னென்ன ஷூட்ஸ்லாம் போயிருக்கு? இது வந்து எல்லா படத்துக்கும் போகும் ப்ரோ. மூவிஸ் போவோம், சீரியல்ஸ் போவோம், வெப் சீரிஸ் போவோம். வெப் சீரிஸ் போவோம். இங்கே இருக்க எல்லா காருமே இந்த வெப் சீரிஸ் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம் இது எல்லாத்துக்குமே போவோம். சரி, இப்போ இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா? ஒர்க்கிங் கண்டிஷன். ஒரு ஆக்ஷன் காட்டிடுறீங்களா? காட்டிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நம்ம மேலே டாப்பை வந்து நம்ம லைட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். லைட் எரியும், செமையா இருக்குல்ல. கார் வந்து நாளைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு வேணும் அப்படின்னா 5:30 உங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கும். இந்த கார் ஷூட்டிங்க்கு ரெடியா நிக்கும். அதான் இவங்க கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். ஷூட்டிங் ஸ்பாட் சொன்னாலே முக்கவர் உள்ள ரீச் ஆயிடும். முக்கவர்ல ரீச் ஆயிடும். டிரைவர்ஸ் அவைலபிள்னா ஹாஃப் அவர்ல ரீச் ஆயிடும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வண்டியே பிக் பிக் சல்யூட் டு நம்ம சென்னை சிட்டி போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை. சோ நம்ம காவல்துறை நண்பர்களோட காரை வந்து ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் பண்ணதுல நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க உள்ள இருக்க கார்லாம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஷூட்டிங்ல அடி வாங்கினது. ஓ
ஓகே இங்க இருக்கதுல நிறைய கார் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வர்க் போயிட்டு இருக்கும் இது என்ன அப்படின்னா கார் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு ஷூட்டிங் அனுப்புறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ்ல சில அடி எல்லாம் பட்டுச்சுன்னா இவங்களே இங்க இதை ரெடி பண்ணிடுவாங்க அதுக்கு தான் காரையும் அனுப்புவாங்க இங்க இருந்து வாங்குறதுக்கு ஒரு மெயினான ரீசன் வந்து காரை வேறல நீங்க எப்படியாலும் பறக்க விட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் பட் இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணுங்கப்பா அவர் அண்ணன் என்ன ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறாரு சோ இதெல்லாமே கார் வந்து மெக்கானிக் ஷெட்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி கோலமாவு கோகிலால நம்ம யோகி பாபு அண்ணன் ஓட்டுன வண்டி அந்த வண்டி பக்கத்துல நிக்கிறேன் செம்மையா இருக்குங்க வண்டி ஒரு நாளைக்கு நான் எடுத்துட்டு போயிடுவேன் வெளியே எடுத்துட்டு போலாம் எடுத்துட்டு போயிடலாமா சரி ஒரு நாளைக்கு கண்டிப்பா இதை நம்ம ஓட்ட போறோம் நம்ம பிரதர்ஸ்லாம் இப்பதான் மீட் பண்ணிருக்கோம் இனிமே நிறைய கார் வீடியோஸ் அதுவும் ஸ்பெஷலா விண்டேஜ் கார் வீடியோஸ் வந்து வரப்போகுது நம்ம அசால்டனோட ஒரு ஆட்டோ ரைடு இருக்குனே அசால்ட்டா பண்ணிடலாம் எல்லாமே அசால்ட்டா நாங்க ஒரு ரைடு வர போறோம் என் பக்கத்துல ஜீப் இருக்கு இங்க வந்து நீங்க பாக்கலாம் நம்ம வின்னர் படத்துல வந்ததுப்பா வின்னர் படம் எல்லாம் யாரும் மறக்கவே முடியாது பாருங்க ஜீப் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம மாஸ் மூவி சூர்யா பிரதர் மூவில வந்த வண்டி டாடா சுமோ இது வந்து ஃபைட் சீக்வன்ஸ்ல வந்திருக்கு இங்க பயங்கர ஃபன்னா போயிட்டு இருக்கு அதான் ஒரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்ல வந்து ஒரு வண்டி இருக்கு ஜில்லா அதுக்கு அப்புறம் சண்டக்கோழில வந்த வண்டி அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆக்சுவலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்க வண்டி எந்த மூவில வந்திருக்குன்னு கேட்டா அவங்களே பிரதர் நிறைய மூவில வந்திருக்கு எந்த மூவியை நான் சொல்றது இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களே யோசிச்சு சொல்றாங்க அப்படின்னா பாத்துக்கோங்க எல்லா வண்டியும் எவ்வளவு மூவிஸ்க்கு போயிருக்கோன்னு நீங்க லாஸ்ட்ல பாக்கலாம் ரெட் கலர் வண்டி நம்ம ஜில்லா சண்டக்கோழி மூவில வந்த ஜீப்ல நான் இருக்கேன் நீங்க வந்து பாக்கலாம் இதுல வேற லெவல் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணலாம் கொஞ்சம் உள்ள பார்க்கிங்ல இருக்கு அப்புறம் நம்ம அண்ணனுங்க எல்லாம் வேற பாத்துட்டே இருக்காங்க அதனால வெளியே போய் பண்ணுவோம் ஹீரோ வந்து வண்டி ஓட்டுவாரு ஆனா நமக்கு வந்து நம்ம ரவுடிங்க எல்லாம் பின்னாடி நின்றுட்டு வருவாங்க பாருங்க அப்படியே AK-47 PK-47 எல்லாம் வச்சு நின்றுட்டே வருவாங்க அந்த மாதிரி நின்று வந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும் செம்மையா இருக்குப்பா காரை நம்மளே கொண்டு போயிடலாமா சரி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ இந்த காரை எடுங்க ஏதாச்சும் ஒரு காரை நீங்க வெளியே எடுத்துட்டு வாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு காரை நம்ம வெளியே எடுத்துட்டு போயிட்டு சூப்பரா ஒரு வீடியோ பண்ணலாம் சோ இந்த காருக்கு முன்னாடியே வந்து அம்பாசிடர் கார் நிக்குது அம்பாசிடர் கார் பக்கத்துல நான் இருக்கேன் சோ இந்த காருக்கு அடுத்ததா வந்த கார் தான் நம்ம மாஸ்டர் மூவில வந்த கான்டெஸ்டா கார் இந்த கார்ல வந்து நான் உங்களுக்கு கியர் காட்டுறேன் நீங்க வந்து பாக்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் கியர் தான் ஹேண்ட்ல தான் நம்ம வந்து ஆபரேட் பண்ண முடியும் சோ இதான் இதுல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி சோ மார்க் 2 அம்பாசிடர் கார் இப்ப இருக்கிற கார் எல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னு நிறைய கார் வந்திருக்கு பட் அம்பாசிடர் மாதிரி சேஃபான ஒரு கார் வந்து நான் சொல்ல வேணாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஷெட்ல இவ்வளோ கார் தான் இருக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நவ் இட்ஸ் த டைம் ஃபார் கான்டெஸ்டா நம்ம மாஸ்டர் கார் ரிவ்யூ பண்ண வேண்டிய டைம் தேங்க்யூ பிரதர் இதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா நாங்க தான் இருக்கிறோம் இதுல ஒண்ணு முக்கியமான இருக்காரு அடியில மாஸ்டர் கார் பாத்திருப்பீங்க இதுக்கு ஒரு மாஸ்டர் இருக்காரு இதுக்கு ஒரு எங்க மாஸ்டர் தான் மெயின் அவர் தான் எங்க ஓனர் கூப்பிட்டுருங்க அவர் தான் மகேந்திரன் ஓகே சின் சீரியஸ் அவர் தான் வராரு ஓகே பார்க்கலாம் மாஸ்டர் மூவில வந்த கார் பின்னாடி இருக்கு காரோட மாஸ்டர் வந்து நம்ம மகேந்திரன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா சரி பிரதர் கிட்ட வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் நான் கேட்க வேண்டியது இருக்கு வாங்க பிரதர் அப்படியே நம்ம உள்ள போலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து காரை பத்தி நிறைய கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க காரை வந்து பார்த்த உடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் ஆல்ரெடி நிறைய மூவிஸ்க்கு வந்து கார் கொடுத்துட்டு இருக்கீங்க பட் ஒரு மாஸ் மூவி மாஸ்டருக்கு கொடுக்கும் போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு கடைக்கு வந்து ஒரு டவுட்லயே இருந்தேன் எனக்கு எல்லாருமே விஜய் படம் போது எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்கல்ல ஆமா நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க கடைசியில இந்த படத்துக்கு வந்து மேனேஜர் வந்து உதயகுமார் சார் அவர் தான் வந்து நம்மள வந்து ரெக்கமெண்ட் பண்ணி மகேந்திரன் தான் வச்சு செய்யணும் அவர் நல்லா பண்ணி கொடுப்பாரு சூப்பர் நம்ம மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஒர்க் அவர்கிட்ட கொடுங்க உதயகுமார் சார் இருந்ததுனால தான் நமக்கு இந்த வண்டி இந்த ஒர்க் இந்த படம் ஒர்க் நமக்கு கிடைச்சது ஓ கிராட்டிட்யூட் அவர்தான் பண்ணி கொடுத்தாரு நம்ம மேல நம்பிக்கை வச்சு அவர் பண்ணுவாரு மகேந்திரன் பண்ணுவாரு நீங்க அவருக்கு கொடுங்க ஏன்னா விஜய் படம் போது நிறைய பேர் பயப்படுவாங்க ஏதாவது நாளைக்கு பிரச்சனை வந்துருச்சா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது பிரச்சனை அடிச்சு ஷூட்டிங் நின்று போச்சு அப்படின்னா நம்ம எல்லாரோட பாதிக்கு ஒரு மேனேஜர் கேட்பாங்க அதனால எல்லாரும் பயப்படுவாங்க அவர் வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு அவர் பண்ணுவார் மகேந்திரன் பண்ணுவாரு நீங்க அவருக்கு கொடுங்க வேலை கொடுங்க அப்படின்னு கடைசி டைம்ல தான் நம்மள கன்ஃபார்ம் பண்ணாங்களே படம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரியே முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் பிப்ரவரி அந்த டைம்ல முடிஞ்சிச்சு பட் அது வரைக்கும் இந்த கார் வந்து வெளியே நீங்க காட்டல எடுக்கல இது வரைக்குமே எடுக்கல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாம் ஏன்னா அது வரைக்கும் மெயினான வண்டி அதனால எதுக்குமே யாருக்குமே கொடுக்கவும் இல்ல யாருக்கிட்டையும் காட்டவும் இல்ல முக்காவாசி போட்டோஸ் யாருக்கிட்டையும் இருக்காது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க காரை ரெடி பண்ணும்போது அந்த போட்டோ நீங்க காட்டுனீங்கல்ல பல பலன் இருந்துச்சு காரு பட் மூவிக்கு சில மாடிபிகேஷன் பண்ணிருக்காங்க நான் வந்து அந்த போட்டோவை போட்டிருப்பேன் இந்த கார் தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு பட் இப்போ வந்து கார் மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மூவிக்காக மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு நான் உள்ள வரும்போதே ஒரு டீம் வந்து போட்டோ எடுத்துட்டு கிளம்புனாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ள வந்தேன் ஒரு ஓனரா நீங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றீங்க இது வந்து நிறைய பேர் போட்டோஸ் கேக்குறாங்க கேக்குறவங்களுக்கு யாராவது முடிஞ்சு நம்ம போட்டோஸ் தானே எடுத்துக்கிறாங்க அப்படி அனுப்புறோம் நம்ம யாரையும் நம்ம இது பண்ணிடுறது இல்லை எல்லாரும் வாங்க எடுத்துக்கங்க ஏற்கனவே வீடியோ போட்டாங்க அதுல வந்து நம்ம வந்து அவ்வளவா இது பண்ணல நம்ம ஒர்க் பண்ண பையன் தான் வண்டி ஓட்டின பையன் தான் வந்து ஆரம்பத்துல அவன் கொடுத்தான் இப்ப நீங்க வரீங்க நீங்க உங்களோட வீடியோஸ் நிறைய பாத்துருக்கேன் சரி அதனால நீங்க வரீங்க அப்படின்றதுனால நீங்களும் சொன்னதுனால வாங்கண்ணா பாக்கலாம் அப்படின்னா நீங்க சொன்னதுனால நீங்க சொல்லும் போது தட்டாம சரி வாங்க பாத்துக்கலாம் ரொம்ப நன்றி அதனாலதான் வந்தோம் சரி நானும் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிதான்
சரி, ஒரு ரவுண்ட் வந்து தாராளமா அண்ணன் போலாம்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம ஒரு ரவுண்ட் வெளிய போலாம். காரோட ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோவை டோட்டலாவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் நம்ம தளபதி ஓட்டின கார்ல உட்கார்ந்தாச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேப்பா, வெளில எடுத்துட்டு போறேன், பாப்போம். பை பை, see you. மாஸ்டர் கார் டிரைவிங் பை டான்ஜியார் வ்ளாக்ஸ். நம்மளை பாக்குறதுக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்க அவர் எங்க போறாரு? இங்க வாங்க, கண்ணாடி போட்டு சொல்லுவாரு. ஹாய், ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. டிஷும் கொடுத்துடலாமா? டிஷும் உங்களுக்கு. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். பை பை. பை பை. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். அண்ணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதுவே எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி. நன்றி. காரை வந்து ஆன் ரோடு எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க கார் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. கான்டெஸ்டா கார் வந்து நம்ம அண்ணன் எடுத்துருவாரு. அண்ணா கிளியர் பண்ணிடுவீங்களா? நம்ம அண்ணன் கூட வந்து ஒரு ஆட்டோ வீடியோ இருக்குண்ணே. பண்ணிடலாம். ஆனால் வெயிட்டிங். நம்ம போலீஸ் ஜீப் வந்து வெளியே எடுத்துட்டாங்க, வெளியே போயிட்டு இருக்கு. மாடிஃபை பண்ணாத கான்டெஸ்டா கார் வந்து வெளியே எடுக்க போகிறாங்க. அதர் ஷார்ட்ஸ் தான் நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போறீங்க. ஸோ இட்ஸ் கமிங் அவுட். கான்டெஸ்டா காரில் ஒரு ரவுண்டு நான் வந்து போகிறேன். அண்ட் நம்ம அசால்ட் அண்ணா வந்து நான் தான் டிரைவிங் பண்ணுவேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம அசால்ட் அண்ணா வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நான் பாருங்கள், தளபதி மாதிரி ப்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். ஹெட்செட்லாம் போட்டுட்டு கான்டெஸ்டா காரில் வந்து நான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன் வித் நம்ம அசால்ட் அண்ணன். இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். சீரியஸ்லி வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம மகேஷ் அண்ணன் சொன்ன மாதிரியே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கப்பலில் போயிட்டுருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க நம்ம பிளாக் ஷீப் பிரதர்ஸ் கிட்டே. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஃப்ளைட்டு. ஓ, ரோட்டில் எல்லாருமே என்னை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, என்ன மட்டும் இல்லை நம்ம மகேஷ் அண்ணனையும் பார்த்து கேட்குற கேள்வி, ஆனால் மாஸ்டர் கார் தானே இது, மாஸ்டர் கார் தானே இது அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயும் குட்டீஸ் தான் வந்து பயங்கர பயங்கர ஃபேன் மாஸ்டர் காருக்கு. நீங்கள் பார்க்கலாம், வெளியே பாருங்கள். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மாஸ்டர் காரில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து மாஸ்டர் காரை ஓட்டி பார்த்தாச்சு. உள்ளே நான் ஓட்டினேன், வெளியே வந்து நம்ம அசால்ட் அண்ணன், அதுக்கப்புறம் மகேஷ் அண்ணன் வந்து நம்மளை கூப்பிட்டு போனாங்க. 120 டச் பண்ணணும் சொல்லியிருந்தாங்க நம்ம அண்ணன். அது மட்டும் இல்லாமல் சோஃபாவில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு சோஃபாவில் உட்காந்து நல்ல குஷன் ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் தான் வந்து உள்ளே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப நன்றிண்ணே அசால்ட் அண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து அடுத்து வேற லெவல் விண்டேஜ் கார் ஒரு வீடியோ பண்ணுறோம். உங்கள் கூட ஆட்டோலாம் வச்சு கூட ஒரு ரேஸா, அது மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டான்ச்சி ஆர். பாய் பாய் பாய். ஆனால் எல்லோரும் ஒரு பாய் சொல்லிடலாமா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சேனலுக்கு. பாய். தேங்க்யூ.